இந்த சாரீஸ்லாம் பாருங்களே. எங்க இத பாத்தீங்களா? நைஸ். இந்த இந்த சாரி பாருங்க. இதெல்லாம் மட்டும் இல்ல இன்னும் மூணு சாரீஸ் எல்லாமே கவின் பார்த்து பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி இந்த பட்டு புடவையை பாருங்களே, கலர் டிசைன் பல்லு எல்லாமே சூப்பரா இருக்கு. இத கட்டிக்கிட்டு தான் நான் ஃப்ரைடே கவின் கூட கோவிலுக்கு போக போறேன். வாவ், ரொம்ப நல்லா இருக்கும் யாழினி. இப்பதான் கவினோட செலக்சன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அம்மா வெண்ணதான் குத்தி காமிச்சு பேசுறாங்க. நம்ம இங்க இருந்தோம் வாய் கொடுத்து கண்டிப்பா மாட்டிப்போம். முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகடா நவீன். அம்மா, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பை பை பை. கவின் போகட்டும் ஆண்டி. அவன் ஏன் டயர்டா இருக்கங்கிற கதையும் இருக்கு. அதையும் நானே சொல்றேன். சொல்லு. என்னது இது? அவன் டயர்ட் ஆனதுக்கு இவ கதை சொல்றேன்னு சொல்றா? ஐயோ, ஒரு இழவும் புரியலையே. என்னவா இருக்கும்? I'm happy. Wow. Thanks to Kavin, he made my day. ये சந்தோஷத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்க ஆண்டி. ஏய் யாங்க. ஏய் யாங்க. ஏய் போடு 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 போடு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சரி, ஓகே. அந்த வெண்பா கவினுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கா. அவ சமைச்சத வேண்டாம்னு சொல்லிட்டு இவ ஹோட்டலுக்கு வந்துட்டான். நானும் அவன ஹோட்டல்ல தான் மீட் பண்ணேன். அதுவும் என்னோட அதிர்ஷ்டம். அங்கதான் ஆரம்பிச்சது எல்லாமே. அவன் எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அவன் கையாலே அது எனக்கு ஊட்டி விட்டான். ரியலி? நைஸ். கவி நல்லா சாப்பிட்டானா? அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லா பரிமாறி அவனை நல்லா கவனிச்சிட்டல? ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாருமா. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நிஜமாதான் ஆண்டி. சீரியஸ் பிக்சர்ஸ். வண்டர்ஃபுல் யாழினி, நீ சாதிச்சிட்ட. ஐயோ, போட்டோ எல்லாம் வேற கட்டுறாளே. அப்போ அந்த கவின் நிஜமாவே ஊட்டி விட்டுருப்பானோ? ஆண்டி ஆண்டி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்போ அது என் உதட்டுல ஒட்டிக்குச்சு. அத அவ கையாலே தொடச்சு விட்டான். அந்த பிக்சர் பாருங்க ப்ளீஸ். வேணாம் வேணாம் வேணாம், காட்டாத. அதையெல்லாம் நீ ரூமுக்கு எடுத்துட்டு போய் தனியா பார்த்து ரசிச்சுக்க. ஆண்டி இந்த போட்டோ பாருங்கல. செலக்ட் பண்றப்ப ட்ரையல் ரூம்ல நாங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபி பாருங்க. சரி போதும் போதும் யாழினி, விடு. நீ கடைசி வரைக்கும் கவின் ஏன் டயர்ட் ஆனானு சொல்லவே இல்லையே. எஸ் 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 சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், இருங்க. ஆஹா, இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. கவின் என் மேல ரொம்ப பொசிசிவா இருக்கான். I'm so happy about it. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்தப்ப நாலு ரவுடி பசங்க என்ன டீஸ் பண்ணாங்க. எனக்காக கவின் அந்த நாலு பேரையும் அடி பின்னி எடுத்துட்டான். அதனால தான் கவின் டயர்டா இருக்கான். அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, பாக்குறீங்களா? இங்க பாருங்க. சூப்பர்ல. அப்பாடா, அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இத பாரு யாழினி, உன் நேரம் நல்லா இருக்கு. இத நீ இப்படியே ஃபாலோ பண்ணிக்க. கவின வெச்சி அந்த வெண்பாவை விரட்டி அடிச்சிட. செய்யற ஆண்டி, நிச்சயமா செய்யறேன்.
சொல்லுங்க நவீன். ஆ வென் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கேன். ஓ உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன என்ன விஷயம்? ஆ வந்து நான் பாட்டுக்கு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா யாழினி எங்க வந்துட்டா? அதான் வேற வழி இல்லாம நான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவ்வளவுதானே? இல்லவன் இன்னும் இருக்கு. அவ பெஸ நகர்ல ஏதோ ஷாப்பிங் மால்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா. அதான் அவ கூடயே போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் நவீன் இதெல்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்களே உங்களை காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதான் வந்தோடனே உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க கவின் ப்ரோ கிட்டே சொல்லிடுங்க. ப்ரோவை இப்போதைக்கு வீட்டுக்கு வர சொல்லாதீங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போ என்ன பண்றது? சரி, நான் இப்போ கவின் சார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். அவன் நான் உங்களையும் கவின் ப்ரோவையும் கஷ்டப்படுத்துறனா? என்ன நவீன், இது உங்க வீடு. இங்க என்ன விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். ஆனா உன்ன மட்டும் நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இப்போ கவினா நடிச்சிட்டு இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. கவின் சார் உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுக்கிறாரு, அதையும் மறந்துடாதீங்க. ஓகே வென். சரி, எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி வென், பை. உலகத்துல யாரையும் நம்ப கூடாதுங்க, உதவியும் பண்ண கூடாது. இது நான் கத்துக்கிட்ட பாடம். மத்தவங்களுக்கு நாம வலிய போய் உதவி பண்ணா நமக்கு செருப்படி தாங்க கிடைக்கும். உங்களை மாதிரி இப்படி பேச்சு வராம இருக்கிறது எவ்வளவோ நல்லதுங்க. யார் வம்புக்கு போக வேணாம், யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேணாம், இப்படி என்ன மாதிரி கடந்து அவஸ்தப்படவும் வேணாம். நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியுதா? அந்த வெண்பாவ தாங்க சொல்றேன். ஏதோ அவளை என் பொண்ணா நினைச்சு வாழ்க்கைய காப்பாத்திக்கிடின்னு அவ்வளவு புத்தி புத்தி சொன்னேன். எல்லாத்தையும் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி கேட்டுக்கிட்டா. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த கவினும் இவளும் ஒண்டா சேர்ந்து வாழணும்னு நினைச்சு என் கை காசை போட்டு ஒரு வாட்ச வாங்கி உன் புருஷன் கிட்ட குடுடின்னு சொன்னேன். அதுவும் நடக்கல. என் காசுதான் வீணா போச்சு. என்ன இப்படி புலம்பிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? என் தலை எடுத்துங்க. இந்த வெண்பா என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. நான் சமைச்சத கவின் சார் சாப்பிட்டாரு. நான் கிஃப்டா கொடுத்த வாட்ச என்னையே அவர் கையில கட்டி விட சொன்னாருன்னு நான் நம்புற மாதிரி பொய் பேசுறாங்க. எட்டிக்காரியோட பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இது அடுத்த நிமிஷமே உண்மை வெளியில வந்துருச்சுங்க. ஆமாங்க, கவின் வெண்பா கொண்டு போன சாப்பாட்ட சாப்பிடவே இல்லைங்க. யாழ்னியோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டிருக்கான். அவளுக்கு ஊட்டி வேற விட்டுருக்கான். அதோட என்னன்னா அவளை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போய் யாழ்னிக்கு நம்ம யாழ்னிக்குங்க சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். நான் உங்ககிட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இருங்க, நான் நேர போய் அந்த வெண்பாவை உண்டு இல்ல நாக்கிடுறேன். கவின் சார், என்ன அழ வச்சு பாக்குறதுல உங்களுக்கு என்ன சார் அப்படி ஒரு ஆனந்தம்? நீங்க அந்த வாட்ச என்கிட்ட திருப்பி கொடுத்த உடனே நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன்னு தெரியுமா? என் காலடியில அப்படியே பூமி நடுவுற மாதிரி இருந்துச்சு.
நல்ல வேளை நீங்க ஃபோன் பண்ணி நான் அந்த வாட்ச கட்டிக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையில உங்க காதல் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச். ஆஹா சபாஷ் வெண்பா சபாஷ். இப்படியே போட்டோக்கு முத்தம் கொடுத்து உன் காலத்தை ஓட்டிடு. உன்னை நம்பி நம்மளை நல்லா ஏமாத்தி போய் சொல்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. நான் ஏதோ போய் சொன்ன மாதிரியும் உங்களை ஏமாத்தின மாதிரியும் பேசுறீங்களே, நான் என்னமா பண்ண? ஆமா வெண்பா, நீ போய் தான் பேசியிருக்க. சரி, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்லு. நீ கவின்க்கு எடுத்துட்டு போன சாப்பாட்ட கவின் சாப்பிட்டானா? சாப்பிட்டாருமா. போய் சொல்லாத. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே பலார் பலார் நாலு குடுக்கலாம் போல இருக்கு. சரி, கவினுக்கு கிஃப்டா கொடுத்திய வாட்ச் அத கவின் கட்டிக்கிட்டானா சொல்லு. அது வந்து வாட்ச். என்ன தடுமாற? கவின் கையில அந்த வாட்ச் இல்ல. வீட்டுக்கு வந்த கவின் கையில அந்த வாட்ச் இல்லங்கறத நானே என் கண்ணால பார்த்தேன். ஏண்டி வீணா போய் பேசி நீ உன் வாழ்க்கைய கெடுத்துக்கற? இப்படி கவின் போட்டோவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல யாழினி மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கா. பாரு பாரு இந்த போட்டோவெல்லாம். கௌரி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்கு. சரி சமாளிப்போம். பாரு பாரு இத பாரு. ஆஹா பாவி நவீன, இப்படிதான் பண்ணி தொலைப்பீங்களா? கருமோ கருமோ. என்ன வெண்பா, போட்டோ எல்லாம் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டியா? யாழ்னியோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டானே, அதோட விட்டானா? அங்க அவனோட ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக நாலஞ்சு பேரை போட்டு புரட்டி எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போய் கூத்தடிச்சிருக்கான் அவன் புருஷன். ஐயோ, இந்த நவீன கவின் சார் கார்டில் இருக்கிற பாதி பணத்தை செலவு பண்ணிடுவான் போல இருக்கே. என்ன வெண்பா பேசாம இருக்க? இது இப்படியே விட்டேன்னா உன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போற? அதம்மா யோசிச்சிட்டு இருக்கேன், என்னமா பண்றது? இத பாரு வெண்பா, கவின் நல்லவன் தான். அவன் நல்லவனா இருக்க போய் தான் உன்னை அவ்வளவு போராட்டத்துல மல்லிகாவோட எதிர்ப்ப மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்கிட்ட அன்பா தான் இருக்கான், நீ தான் அவன் மனசை நோகடிச்சிருக்க. ஏதோ யாழ்னிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரப்போறேன்னு ஆறு மாசத்துக்கு தாம்பத்திய வச்சுக்க மாட்டேன் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. தேவையா இதெல்லாம் உனக்கு? கட்டின புருஷனை அவனுக்கு தெரியாம தள்ளி வச்சா இவன் தான் தாங்குவான். அதான் அவன் யாழ்னி பக்கம் சாஞ்சிட்டான். இத பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. கவின் கெஸ்ட் ரூம்ல தானே இருக்கான், நேர போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. யாழ்னிக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை தூக்கி போடு. கவினோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. கவினை இழந்துறாத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். கௌரி அம்மா ரொம்ப நல்லவங்க, நமக்காக எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க, நமக்காக எவ்வளவு வேதனையும் படுறாங்க. ஆனா கவின் சார தப்பா நினைக்கிறாங்களே, என்ன செய்யறது? கௌரியம்மா, நீங்க போட்டோல பார்த்தது கவின் சார் இல்லம்மா, நவீன். இந்த உண்மையை அவங்க கிட்ட சொன்னா
அவங்க மனசு ஆறுதல் அடையும். ஆனா சொல்ல கூடாதுன்னு கவின் சார் சொல்லிருக்காரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. வெண்பா உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு தாய்மை உணர்வு ஏற்படுது. நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. உண்மையை சொல்லணும்னா என் மக யாழினியை விட ஓம் மேலதான் எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. நான் யாழினிக்காக கூட இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டதில்லை. ஆனா என்னமோ தெரியல, உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியல. உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. கவிதை விட்டுறாத. சாரி சாரி சாரி, நீங்க தெரியாது. அதான் டைம் பாஸ் ஆகல, அதான் சும்மா பாட்டு கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க இதுக்கு ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம் இல்ல, ஏகப்பட்ட ப்ராப்ளம். உங்களால ரொம்ப தொலையா போச்சு. எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களா? யாழ்னி கிட்ட நெருங்கி பழகாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், கேட்டீங்களா நீங்க? ஐயோ வென், நான் இந்த தப்பு பண்ணல, ஏன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணல, ஆனா உங்க புத்திய யூஸ் பண்ண மறந்துறீங்க. என்ன சொல்றீங்க? என்னால ஏதா பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். நீங்க யாரு? நான் யாரா? நான் நவீன். நீங்க நவீன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கவின் சார்க்கும் தெரியும். மத்தபடி வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல? அப்போ கவின் சார் மாதிரி நடிக்கிற நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். யாருக்கும் ஒரு துளி கூட சந்தேகம் வராம நீங்க நடந்துக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் அது கவின் சாரை பாதிக்கும்னு நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமா இல்லையா? ஆஃப் கோர்ஸ், நான் அப்படி தான் இருக்கேன். நீங்க அப்படி இருந்திருந்தா நான் ஏன் இப்படி மூச்சு முட்ட உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன்? நீங்க இந்த வீட்ல நவீன் இல்ல கவின், அது உங்களுக்கு தெரியும்ல? அப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சமாவது யோசிச்சு நடந்திருப்பீங்கல்ல? வென், நான் அப்படி என்ன யோசிக்காம பண்ணிட்டேன் சொல்லுங்க. ஏனவின், கவின் சார் யாழினிய கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல ஊட்டி விடுவாரா? பெசன் நகர்ல இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போய் விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரா? இல்ல யாழினிக்காக நாலு பேரை அடிச்சு போட்டு ஹீரோயிசம் தான் காட்டியிருப்பாரா? என்ன நவீன், நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? வீட்ல இருக்கிற எல்லாரும் கவின் சார தானே தப்பா நினைப்பாங்க. வீட்ல இருக்கவங்க எப்படி தெரியும்? யாழினி சொல்லிருப்பாளா? சொன்னது மட்டும் இல்ல, ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிருக்கா. நீங்க என்னெல்லாம் கூத்தடிச்சீங்களோ அத்தனையும் அவளோட செல்போன்ல போட்டோவா எடுத்து அதை எல்லார்கிட்டயும் காட்டியிருக்கா. அவங்க எல்லாரும் கவின் சார் மேல கொல வெறியில இருக்காங்க. கோவப்படாதீங்க மேன், நான் வீட்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல.
நாங்க தனியா தான் உட்கார்ந்து சாப்பிட போனேன். அங்க திடீர்னு யாழினி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் எதையும் பிளான் பண்ணி பண்ணல. என்ன நம்புங்க? நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தான் நவீன். நீங்க பண்ண விஷயங்களால யாழினி மனசுல கவின் சார் மேல இருக்கிற காதல் அதிகமாகும். அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க உங்களுக்கு தெரியாமலே யாழினி கவின் சார கல்யாணம் செஞ்சுக்க ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கீங்க. கவின் சார்னால யாழினிக்கு ஏற்கனவே பட்ட காயங்கள்ல இருந்து அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கா. நானும் யாழினிக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். இதுல நீங்க யாழினிக்கு கவின் சார் மேல தப்பான ஆசை வரா மாதிரி நடந்துக்காதீங்க.